ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரிடா ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான். நேற்று நம்ம வந்து அட்லாண்டாலேருந்து கிளம்பி சவுத் கேரோலினாவில் இருக்கிற மிர்டில் பீச்சுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே மிர்டில் பீச்சில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் தான் இது. அங்கே கேசிபோ இன் அப்படிங்கிற ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிச்சன் எல்லாமே இருந்துச்சு. அது டூ டேஸ் அந்த ஹோட்டலுங்கிறதுனால நாங்கள் கிச்சன் நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஹோட்டல் எடுத்திருந்தோம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே சமைச்சு சாப்பிட்லான்னு நாங்கள் குக்கர் அப்புறம் ரைஸ் குக்கர் எல்லாமே வந்து செக்கின் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸ்பிரிட் ஏர்லைன்ஸில். அப்புறம் ரைஸ் அப்புறம் பருப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் சமைக்கிறதுக்கு. அதனால் இந்த ஹோட்டல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் பால்கனி இருந்துச்சு. இந்த பால்கனியை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வெளியே வந்து அப்படியே வந்து கடலோட வியூ இருந்துச்சு. அது வந்து நான் மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு இந்த மாதிரி எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த பால்கனியிலேருந்து அந்த கடலை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கீழே ஒரு பூல் இருந்துச்சு, பட் ஆனால் அது ஹீட்டட் பூல் இல்லை, அதனால் இந்த சீசனில் அதை யூஸ் பண்ண முடியாது. இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 59 அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை, ரொம்ப மாடரேட்டாக இருந்துச்சு. பட் பீச்சில் தண்ணியிலலாம் வந்து நனைகிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த டெம்பரேச்சர். அதனால் ஆனால் இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹோட்டலோட ஒன் டே ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 to $40 தான். பட் ஆனால் அதுக்கு வந்து அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அன்லிமிட்டடாக வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து எல்லாமே இருந்துச்சு, அதாவது டிஷ்வாஷர் லிக்விடு கூட இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாங்க. பட் வெசல்ஸ் எதுவும் கொடுக்கல அவங்க. நாங்களே குக்கர் எடுத்துகிட்டு வந்ததுனால நாங்களே அதில் தான் சமைச்சோம். இது அதை மாதிரி ஆஃப் சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கூட்டமாகவே இல்லை. மேபி சம்மரில் வந்து இங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஆஃப் சீசனுங்கிறதுனால ரொம்ப எங்கே போனாலும் க்ரௌடே இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க அங்கங்கே இருந்தாங்க, சுத்தமாக ஆளே இல்லாமல் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் ஆனால் அன்னைக்கு நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்த நாள் வந்து டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி ஃப்ளோரிடா போயிட்டோம். அதனால் அன்னைக்கிடே வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஆளுங்க இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இது வந்து நாங்கள் போனது வந்து ஒரு 22nd December 22nd அந்த மாதிரி, கிறிஸ்மஸ் லீவுக்கு முன்னாடி. அதனால் வந்து ஹாலிடே சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு க்ரௌட் இருந்தது, பட் ஆனால் ரொம்ப இல்லை. இங்கேயும் ஃப்ளோரிடா மாதிரி நிறையா பீச்சஸ் இருக்குது, பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து போர்டு வாக் எல்லாமே இருக்குது. அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கேயும் இருக்குது. இந்த அட்லாண்டிக் சிட்டி, நியூ ஜெர்சியில் அட்லாண்டிக் சிட்டிலாம் இருக்கலாம், அதே மாதிரி தான் நிறைய பயர்ஸ், அப்புறம் வந்து அது பக்கத்துலேயே போர்டு வாக் எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஜிப்லைன் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, பட் எல்லாமே இந்த சீசனுக்கு க்ளோஸ்டு. ஏன்னா குளிர்காலம் ஆரம்பித்ததுனால நிறைய ஆக்டிவிட்டீஸை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஃப்ளோரிடா அளவுக்கு வெதர் கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்றபடி இதை சம்மரில் விசிட் பண்ணால் ரொம்பவே நல்லா தோணுச்சு. இன்றைக்கி டேயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பிளான் பண்ணலை. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து போர்டு வாக் பார்த்துட்டு நாளைக்கு ஃபுல் டே ட்ராவல் பண்ணி ஃப்ளோரிடா தான் போகிறோம். ஏன்னா இங்கேருந்து ஃப்ளோரிடா வந்து 8 hours ஆர்லாண்டோக்கு போகிறதுக்கு. அதனால் ஒரு ஃபுல் டே வந்து சாட்டர்டே ஃபுல்லாக வந்து ட்ராவலுக்கு வச்சிட்டோம். இன்றைக்கி அதனால் மிர்டில் பீச்சில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ தான் ஒரு பீச் இருந்துச்சு. அது போக மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் அதான் இன்றைக்கி இங்கே வந்து இது வின்டருங்கிறதுனால அந்த ஊரில் வந்து இது சீசன் கிடையாது போல் இருக்குது. அதனால் அந்த ஊரில் நிறைய ஆக்டிவிட்டீஸே இல்லை. நாங்கள் கொஞ்சம் வெயில் வரட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி இப்போ தான் வந்து பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த பீச்சில் வந்து ஒரு பயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈவினிங் டைமில் ஃபுல்லாக போர்டு வாக் பண்ணலாம். போர்டு வாக்கில் வந்து ஈவினிங் டைமில் லைட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதனால் இப்போ வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பீச் பக்கத்துலேயே ஒரு ஹெலிகாப்டர் ரைடு கூட இருந்துச்சு, $20 ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் நாங்கள் அது பண்ணலை. இங்கே தான் நான் வந்து சீப்பான ஒரு ஹெலிகாப்டர் ரைடை பார்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த சீக்கு மேலேயே அந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். பட் ஆனால் சரி, இருந்தாலும் $20னால நாங்கள் பண்ணல, ஏற்கனவே அது பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அந்த ஆக்டிவிட்டி பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஹெலிகாப்டர் ரைட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, $20 தான் போட்டிருந்துச்சு ஒரு ஆளுக்கு. இங்கே டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நாங்கள் ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம்.
இங்கே பசங்க கொஞ்ச நேரம் பீச்சை பார்த்ததும் ரொம்பவே ஆசையாக அந்த மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பட் ஆனால் வந்து அதான் வெதர் கொஞ்சம் இதாக இருந்ததுனால ரொம்ப நேரம் அங்கே உட்கார முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த பீச்சுக்கு ஓரமாக ஒரு போர்ட் வாக் மாதிரி இருந்துச்சு, அதில் கொஞ்ச நேரம் வாக் பண்ணி அந்த பக்கம் எண்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்து எங்கள் பிளான் என்னென்னா, அந்த மிர்டில் பீச் ப்ராட்வே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அங்கே ஒண்டர் ஒர்க்ஸ், அப்புறம் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான நிறைய ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் அங்கே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் முன்னாடியே ஆன்லைனில், சிம்சன்ஸ் 4D ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு புக் பண்ணி வச்சுருந்தோம் ஏற்கனவே. அதனால் அதை அங்கே பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போய் என்னென்ன நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அங்கே போய் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தோம். அதனால் இதை முடித்ததும் நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். இந்த ஊர் பீச்சில் நம்ம ஊர் பீச்சில் போகிற மாதிரி எல்லோரும் குதிரையில் கூட போயிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கால்ஃப் கோர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கிட்ஸ் விளையாடுற பார்க் இதெல்லாம் இருந்துச்சு. அதிலலாம் வந்து எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி தேவை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து போகிற வழியில் சர்ச் பண்ணி பார்த்து அதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ணது இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே அந்த ப்ராட்வேக்கு போயிட்டோம். அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த ப்ராட்வேயில். அதில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி அது ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். இந்த ப்ராட்வேக்கு போகிற வழியில் இங்கே ஒரு ஜிப்லைன் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த சீசனுக்கு க்ளோஸ்டுன்னு போட்டிருந்துச்சு. இந்த ஜிப்லைன் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி பீச் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருந்திருக்கும் இது இருந்துருந்துச்சுன்னா. பட் ஆனால் என்னென்னா இந்த சீசனுக்கு இல்லாததுனால இதை நாங்களால் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்கள் மிர்டில் பீச் ப்ராட்வே அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறதுனால அங்கே போயிட்டு ஒரு 4:00 கிட்டத்தட்ட ஒரு 8 வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் போயிட்டுருக்குறோம். இந்த மிர்டில் பீச் ப்ராட்வே அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க, ரொம்ப க்ரௌட் இல்லை. பட் ஆனால் இது மேபி சம்மராக இருந்தால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்க அங்கங்கே இருந்தாங்க. சாப்பிட்ற கடைக்குள்ளே நிறைய ஆளுங்க இருந்தாங்க. ஏன்னா வந்து வின்டராக இருக்கிறனால வெளியே சுத்த முடியாதுங்கிறதுனால எல்லோரும் கடைக்குள்ளே போய் நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் என்ன, ஒன்று ஒன்றுக்கும் டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு இங்கே எல்லாமே. நாங்கள் பண்ண சிம்சன்ஸ் 4D ரைடு வந்து கிட்டத்தட்ட $12 வந்துச்சு. அதுதான் கொஞ்சம் சீப்பானதாக இருந்தது. பட் ஆனால் 2 rides for 30, 2 rides for 20 அப்படிலாம் அங்கே நிறைய இருந்துச்சு. அங்கே போய் பார்த்து எடுக்கணும்னா அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு போல இருக்குது. நாங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக இந்த ஃபெரிஸ் வீல் பக்கத்துலேயே வந்து சுற்றி வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும், கார்டு மாதிரி எடுத்து டிக்கெட் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல குழந்தைங்க ரொம்ப நேரம் அதாவது விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விளையாடுறதுக்கு வந்து நிறைய அந்த டிக்கெட்டில் வந்து நம்ம காசு ஏற்றி விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. டிக்கெட்டில் வந்து ஒரு $30, $40 போட்டால் தான் வந்து ஒரு 4-5 ரைடாவது ஏற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரைடுக்கு கிட்டத்தட்ட $7 வர மாதிரி இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு இன்வெர்ட்டட் பில்டிங் மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒண்டர் ஒர்க்ஸ். அந்த ஒண்டர் ஒர்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெர் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அதில் நிறையா இருக்குது. அதில் வந்து குழந்தைங்களுக்கு சயின்ஸ் மேலே நல்லா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ஒண்டர் ஒர்க்ஸ்க்கு வந்து போகலாம். அது வந்து பில்டிங்கே பார்க்க ரொம்ப இன்வெர்ட்டடாக நல்லா இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஆன்லைனில் பார்த்தோம். பார்த்தப்போ பார்த்தா அதில் வந்து நிறையா வந்து இந்த ஆஸ்ட்ரானட்ஸ்லாம் வந்து ஏர்க்ராஃப்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து ஃப்ளைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறையா டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க அதில் இருக்க முடியுமான்னு அந்த மாதிரி இதை வந்து சிமுலேட் பண்ணி இருக்கிற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. அதாவது சயின்ஸை சிமுலேட் பண்ணியே நிறைய ரைட்ஸ் அதில் இருந்துச்சு. நாங்கள் ஆனால் அது பண்ணலை. ஏன்னா அதுவே வந்து ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ஒண்டர் வாக்ஸில். அதனால் நாங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ணலை. இந்த ப்ராட்வேக்குள்ளே அந்த போர்டு வாக் மாதிரி போட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து கடல் தண்ணியை விட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபிஷ்ஷு கிடந்துச்சு. பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் ஃபீடிங்க்காக அங்கங்கே வந்து ஃபிஷ் ஃபுட் வேறு வித்துட்டு இருந்தாங்க. மிஷின் மாதிரி வேறு இருக்குது, அதில் காசு போட்டால் ஃபிஷ் ஃபுட் வரும். அந்த ஃபிஷ் ஃபுட்டை எல்லாருமே இதுக்கு போடுறாங்க, இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே வந்து. அது நம்ம குரல் கேட்டோடனே அந்த இடத்துக்கு வேக வேகமாக நிறைய ஃபிஷ்ஷஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த போர்டு வாக்கில் வந்து நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோன்னா, அந்த நிறைய குழந்தைங்க ரைட்ஸ் இருக்கிற டிக்கெட் வாங்கி அங்கே கொஞ்ச நேரம் பசங்களை விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 4D ரைடு பண்ணணும். இங்கேயும் கூட ஜிப்லைன் இருந்துச்சு. பட் ஆனால் அது க்ளோஸ்டு. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு. இந்த கடல் தண்ணியில் கூட நிறையா போட் ரெண்டல் எடுத்து போகிற மாதிரி, அப்புறம் பெடல் போட் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே இப்போ க்ளோஸ்டு இந்த சீசனுக்கு.
ஆனால் நாங்கள் அதான் நம்ம வந்து சம்மரில் வந்திருந்தோம்னா இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காக பே பண்ணி பண்ணிகிட்டே போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து அந்த 4D ரைடும் அப்புறம் மிரர் மேஸ் ஒன்று பண்ணோம். அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் வந்து சரி, என்னோடய சின்ன பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த மிரர் மேஸ் நாங்கள் பண்ணணும். இங்கே ரிப்ளீஸ் அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வாரியம் கூட இருக்குது. இங்கே மிரர் மேஸ் அக்வாரியம் இதுக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு இதுக்கு ஒரு டிக்கெட் அப்படி கூட எடுத்துக்கலாம் போல் இருக்குது. நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை. முதல்ல ஆன்லைனில் இந்த 4D சிம்சன்ஸ் 4D எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் அதுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு சர்க்கஸ் கூட இருந்தது. அதுவும் வந்து அதான் கம்பைன் டிக்கெட், ஏதாவது ரெண்டு ஆக்டிவிட்டியை கம்பைன் பண்ணி டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அதே ஹோட்டல்லையே நாங்கள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து ஒரு 9:00 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். அதாவது எங்களுக்கு இன்றைக்கி 8 hours வந்து டிரைவ் இருக்குது ஆர்லாண்டோ போகிறதுக்கு. அதனால் நடுவில் 1 hour அந்த மாதிரி பிரேக் எடுத்து போனால் கூட கிட்டத்தட்ட வந்து 10 hours ஆகும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி போனோம். ஆனால் வந்து டிராஃபிக் டிலேவே 3 hours ஆச்சு. நாங்கள் போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வந்து 11:30 ஆயிடுச்சு ஆர்லாண்டோ போய் சேர்கிறதுக்கே. அதனால் பிளானில் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, ரொம்ப டிலேயாக தான் போச்சு. இன்றைக்கி எங்களுக்கு வேறு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ளோரிடாவில் ஆர்லாண்டோவில் போயிட்டு தங்கணும். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எங்கே போகணுனாலும் நீங்கள் டிராஃபிக் டிலேவை கொஞ்சம் கேல்குலேட் பண்ணியே பிளான் பண்ணுங்கள். ஏர்லியராக கிளம்பிட்டால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிளம்ப டிராஃபிக் அதிகமாகிடுது. இது வந்து திருப்பி ஜார்ஜியாவை கிராஸ் பண்ணி தான் எங்களால் ஆர்லாண்டோ போக முடிஞ்சுது. நீங்கள் மிர்டில் பீச் பிளான் பண்ணலன்னா டேரெக்டாக அட்லாண்டாவிலேருந்து ஆர்லாண்டோ போனீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நாங்கள் சுற்றி எடுத்து மிர்டில் பீச் போய் திருப்பி சுற்றி வந்த மாதிரி இருந்ததுனால ஒரு 4 hours 6 hours வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு எங்களுக்கு டைம் வந்து. இப்போ நாங்கள் ஆர்லாண்டோவை ரீச் பண்ணிட்டோம். ஆர்லாண்டோக்குள்ளே வந்துட்டோம். ஆர்லாண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. டிராஃபிக் வந்து அதாவது என்னென்னா ரொம்ப மொதல் வர உள்ளே என்ட்ரார வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து சேரக்கே ரொம்ப நைட்டு லேட் ஆனதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் என்ன அங்கே நிறைய பேர் வந்து பெடஸ்ட்ரியன் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஆர்லாண்டோ அந்த மெயின் ஏரியாவுக்குள்ளே போனோன்னே அங்கே வந்து நைட்டு கூட எல்லாருமே அங்கேயும் நடந்து போய் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது நாங்கள் இருந்த ஹோட்டல் பக்கத்தில் இருந்த ஏரியா. அந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய தீம் பார்க்ஸு இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெரிஸ் வீல், அப்புறம் ஒரு ட்ராப் டவர், அப்புறம் இன்னொரு ஒரு இந்த மாதிரி ரைடு எல்லாமே வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. நாங்கள் இருந்த இடத்துல கூட இருந்துச்சு. அங்கே நிறைய கூட்டமாக இருந்தாங்க. எல்லோரும் அங்கங்கே பார்க்கிங் போட்டுட்டு இங்கே நடந்து போய் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆர்லாண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்சல் டிஸ்னி அந்த மாதிரி தான் போகணுன்னு கிடையாது. நமக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸை நம்மளே சூஸ் பண்ணி போய்க்கலாம். நாங்கள் அப்படி தான் போனோம். நாங்கள் யூனிவர்சல் டிஸ்னி ரெண்டுமே போகல. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஆர்லாண்டோவில் வேறு வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கான்னு சூஸ் பண்ணி இந்த மாதிரி போனோம். அது என்னென்னு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் போய் ஹோட்டலில் இதோட தங்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து நாளைக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட ஆர்லாண்டோ ட்ரிப் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.